ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேலம் நாடாளுமன்ற தொகுதி 2024 இவிஎம் மிஷின் ஓட்டு, தபால் ஓட்டு, ஓட்டு சதவீதம் மற்றும் நோட்டா ஓட்டு எவ்வளவு, முதல் நான்கு இடங்கள் பிடித்தவர்கள் யார் யார், எந்த கட்சியை சேர்ந்தவர்கள், முழு விவரம், இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளில் சேலம் நாடாளுமன்ற தொகுதி 2024 இவிஎம் மிஷினில் பதிவான மொத்த வாக்குகள் 12,95,702, தபால் வாக்குகள் பதிவானது 9,142, மொத்த வாக்குகள் பதிவானது 13,04,844. அந்த வகையில் நோட்டா இவிஎம் மிஷினில் பதிவானது 14,677, தபால் வாக்குகள் 217, மொத்த வாக்குகள் 14,894, ஓட்டு சதவீதம் 1.14. நான்காவது இடம் டாக்டர் மனோஜ்குமார் ஜி, நாம் தமிழர் கட்சி, 75,636, தபால் வாக்குகள் 571, மொத்த வாக்குகள் 76,207, ஓட்டு சதவீதம் 5.84. மூன்றாவது இடம் அண்ணாதுரை அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, இவிஎம் மிஷினில் பதிவானது 1,25,829, தபால் வாக்குகள் 1,310, மொத்த வாக்குகள் 1,27,139, ஓட்டு சதவீதம் 9.74. இரண்டாவது இடம் பி விக்னேஷ் அவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவிஎம் மிஷினில் பதிவானது 4,92,958, தபால் வாக்குகள் 2,770, மொத்த வாக்குகள் 4,95,728, ஓட்டு சதவீதம் 37.99. முதல் இடம் டிஎம் செல்வகணபதி அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம், இவிஎம் மிஷினில் பதிவானது 5,62,022, தபால் வாக்குகள் 4,063, மொத்த வாக்குகள் 5,66,085, ஓட்டு சதவீதம் 43.38. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அமோக வெற்றி பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.